हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू आयशा स्क्रैप्स एंड कुकिंग। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஸ்பெஷலான பானிபூரி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க レッド கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க। பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம ஒரு பவுல்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 கப் ரவை எடுத்துக்கலாங்க। அர கப்புக்கும் கம்மியா மைதா எடுத்துக்கங்க, கால் கப் தாங்க இருக்கும். ரொம்ப மைதா சேர்க்க வேணாங்க, அப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கங்க, அப்பதான் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். தண்ணி இந்த 1 கப் நான் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன், உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்க தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கங்க। ரொம்ப தண்ணி ஆயிடவும் கூடாது, ரொம்ப அதுக்கு ரொம்ப கெட்டியா இருந்தா நம்மால பரத்த முடியாதுங்க। மீடியமா இருக்க மாதிரி பார்த்து பிசைஞ்சுக்கங்க। இது நம்ம மத்த மாவு மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் பிசைறதுக்கு, ஃபுல்லா ரவையிலே இருக்கனால நான் நல்லா அமுக்கி கொடுத்து நல்லா பிசைங்க। இந்த மாதிரி நான் பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாவும் இருக்கு சாஃப்டாவும் இருக்கு அந்த மாதிரி இருக்குங்க। நாம ஒரு ஈர துணியில வந்து இப்படியால காத்து போகாம வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க। அதுக்குள்ள நம்ம ரவையெல்லாம் உப்பி வந்துரும். இப்போ நம்ம அந்த பானி பூரியோட இந்த பானி செய்யிறதுக்கு நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு மல்லி, கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கேங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க, உப்பு தேவைக்கு சேர்த்துக்கங்க। இதெல்லாம் சேர்த்து மிக்ஸில அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் இதல ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க, இந்த ஃபில்டர் பண்ண சக்கை இல்லன்னு நான் கொஞ்சமா ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது அப்புறம் எதுக்குன்னு நான் சொல்றேன். இதில ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தனியா கரைச்சு இதல ஊத்திக்கலாங்க, இதையும் ஃபில்டர் பண்ணியே ஊத்திருங்க, நம்ம சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்ப இல்லாம இருக்கும். இப்போ இதலயே தேவையான அளவு தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லி தூள், சாட் மசாலாங்க, சாட் மசாலா உங்கள்கிட்ட இல்லைனா ஒரு அரை லெமன் ஊற்றிக்கங்க, இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி ஆச்சுங்க. நம்ம அடுத்து இனிப்பு சட்னி செய்கிறதுக்கு தயார் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 8 பேச்சை மிளகத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க, இல்லை ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேங்க, எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வெல்லம் பேச்சம்பளம் எல்லாம் நல்லா வேகட்டுங்க. இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரெண்டுமே சொல்ல குறை சொல்லவே முடியாதுங்க, சூப்பராக இருந்துச்சு. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இனிப்பு புளிப்பு காரம்னு சும்மா சாப்பிடத்து அவ்வளோ சொல்லவே முடியலைங்க, அப்படி இருந்துச்சுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, நல்லா வத்தட்டுங்க, வத்தி அப்படியே நல்லா மின்னது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் பேச்சம்பளம்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம 1-2 மசிச்சு விடுங்க, ரொம்ப மசிக்கக்கூடாது. 1 கை கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நான் வேக வச்சு இப்போ இதில் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேறு வெள்ளைப்பட்டாணி, சுண்டல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புதினா அரைச்சோம்னாங்க அந்த சக்கை, அதையும் நான் சேர்த்துருக்கேங்க. இதுலேயும் மிளகு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, சாட் மசாலா 1 ஸ்பூன், பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன், மல்லித்தலை எல்லாம் சேர்த்து பட்டு படாமல் மசித்து விடுங்க. இந்த கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்குங்க, பச்சை பட்டாணி சேர்த்தாலும் நல்லா இருக்குங்க. இதனால உங்களுக்கு தேவையான பயிர் இருந்ததும் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ரவையெல்லாம் உப்பி வரவும் நல்லா ஓரளவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த
இது வந்து நம்ம பிரித்து அஞ்சு தான் நான் பிரித்து வச்சுருக்கேங்க. இப்போ மிச்சம் நம்ம இவ்வளோதான் நம்ம வீர துணியை போட்டு பொத்தியும் வைங்க, இல்லைனா நல்லா அப்புறம் நம்மளால் பரத்த முடியாமல் போயிடும், ஹார்டாகிடும். ஒன்று எடுத்துகிட்டு மிச்சத்தை பொத்தி வச்சுருங்க. ஒவ்வொரு தடவை அந்த உருண்டை எடுக்கிறப்பையும் இந்த மாதிரி பிசைஞ்சு செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். மைதா மாவை வந்து தூவி விட்டு இந்த மாதிரி பரத்தி எடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போ விரிஞ்சிருச்சு. நம்ம இந்த தடிமன் கொஞ்சம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, கண்ணாடியாக இருக்கக்கூடாதுங்க. அதே நேரம் தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த இப்போ நான் காமிச்ச பதத்தில் இருக்கட்டும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மூடி கீ பகுதி வந்து நல்லா கத்தி போல் இருக்கணும். அப்போ தான் கட் பண்ணுறப்ப நம்ம டக் டக்குன்னு வரும். அந்த மாதிரி நீங்கள் அளவாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இதோட பெரிய மூடி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தாங்க. அதை நீங்கள் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்ம பிள்ளைங்க யாரும் திருப்தியாக சாப்பிட முடியாதுங்க. நம்ம இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கும் திருப்தியாகவும் இருக்கும். பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு ஒன்றுன்னா நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க. அழகாக பாருங்கள் போட்டோன்னே எப்படி பொஃப் பொஃப்னு வருதுன்னு. இதுக்கு மெயினாக வந்துங்க நம்ம ரவையை வந்து அரை மணி நேரம் கண்டிப்பாக ஈர துணி போட்டு பொத்தி வைக்கணுங்க, அதுதாங்க மெயின். நம்ம உடனே கலர் வந்துருச்சுன்னு எடுத்துடக்கூடாதுங்க, நல்லா வெயிட் பண்ணி அந்த எண்ணெய் சுட சுடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமே பொறுமையாகிடுங்க. இல்லைனா அது எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பதத்தாமட்டில் இருக்கும். 10 நிமிஷம் நான் அதிலேயே போட்டு பரட்டிகிட்டே தாங்க இருந்தேன். அப்போ தாங்க அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் குறையாதுங்க. நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாங்க. அப்பப்போ கூட எடுத்து நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணி கூட அந்த கலர் சேஞ்ச் ஆகல பாருங்கள். நம்ம சிம்மில் ஒரு அளவெல்லாம் வச்சு அப்படியே பொறிச்சிட்டு இருந்தனால செஞ்சு நம்ம இப்படி அமுக்கிறப்ப நல்லா டப் 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 சத்தம் கேட்கணும், சாஃப்டாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஆனியன், அப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த கொண்டைக்கடலாம் மிக்ஸ்லாம், அப்புறம் நம்ம இனிப்பு சட்னி, புளி தண்ணி, புதினா தண்ணி, பாணி நம்ம சேர்த்துருவாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பானிபூரி வந்து ரெடிங்க. ஆனால் இங்கே தட்டே பத்தலைங்க, எவ்வளோ செஞ்சாலும் காலியாகிட்டே தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அமைஞ்சிருந்துச்சுங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுன்னா நீங்கள் வரிசையாக செஞ்சுக்கோங்க. நம்மளோட பானிபூரி தயாராகிடுச்சுங்க, எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதில் நம்ம பானி தண்ணியை உள்ளே விட்டு முக்கி எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி அல்டிமேட்டாக இருக்குங்க. இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.